தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் அமைஞ்சிருக்கிற சுருளி அருவியில கடுமையான வெள்ளம் பெருக்கெடுத்தோடுது. சுருளி அருவிக்கு வரும் நீர்வரத்து மேகமலை வனப்பகுதியில காலையிலிருந்து பெஞ்ச கனமழையால காற்றாற்று வெள்ளம் போல அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. மேலும் கொரோனா விதிமுறை கட்டுப்பாட்டால சுருளி அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்கனவே கடந்த 1.5 வருஷமா தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மதுரை நான்கு வழி சாலையில ரெட்டியார்பட்டி அருகே நாகர்கோயில இருந்து தூத்துக்குடி நோக்கி சென்ற கார் டயர் வெடிச்சு எதிரில வந்த இருசக்கர வாகனத்துல மோதியதுல காரை ஓட்டிட்டு வந்த சண்முக சுந்தரன் என்பவரும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த காயத்ரி மற்றும் பிரிட்டோ ஏஞ்சல்ட ரெண்டு மாணவிகளும் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் ஆழ்கடல்ல மீன் பிடிச்சிட்டு கரை திரும்பி வந்துட்டு இருந்தப்போ கோவா கடற்பகுதியில இறந்த நிலையில ஒருவரோட உடலும் மிதப்பான்களை கட்டிட்டு இருந்த ஒரு நபர் உயிருக்கு போராடிட்டு இருந்ததையும் பார்த்த தூத்தூர் மீனவர்கள் அவர்களை மீட்டு கடலூர் காவல் படையினருக்கு தகவல் தெரிவித்தது. அடுத்து அந்த மீனவரை மருத்துவ சிகிச்சைக்காக அழைச்சு போயிருக்காங்க. இது குறித்து விசாரணை நடத்தினதுல 10 மீனவர்கள் மீன் பிடிக்க வந்ததாகவும் அதுல ஒருவர் உயிரோட மீட்கப்பட்டு மற்றொருவரை சடலமா மீட்கப்பட்டதாகவும் மீதமுள்ள 8 பேரோட நிலை என்ன என்று தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கடல்ல ஏற்பட்ட புயல்ல படகு கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டிருந்தா சொல்லப்படுது. கஜா நண்பர்கள் குழுன்ற ஒரு தனியார் சேவை அமைப்பின் சார்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில மாவட்டம் முழுசா தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் உடன் இருப்பவர்களுக்கும் கஜா நண்பர்கள் குழு சார்பில் மாதந்தோறும் அமாவாசை நாட்கள்ல காலை உணவு வழங்கப்பட்டு வருது. புதுச்சேரி கோரிமீடு பகுதியில் அமைஞ்சிருக்கிற அரசு பொது மருத்துவமனை வளாகத்துல ஒமைக்ரான் வைரஸ் கண்டறியப்பட்டா அவங்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் நோய் பரவலை கட்டுப்படுத்த வீடு வீடா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாகவும் நோய் பரவினால் அதை உடனே சிகிச்சை அளித்து குணமாக்கும் வகையில இந்த சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு தெரிவிச்சிருக்கிறாரு. கடந்த ஒரு மாசமா பெஞ்ச தொடர் மழையால குமரி மாவட்டம் ஏழு தேசம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள்ல மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கு. இப்போ மழை நின்னும் தேங்கி இருக்கும் தண்ணீர் வடியாததால மக்கள் பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திட்ட சொல்லியும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால ஊர் மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்தமான் வங்கக்கடல் பகுதியில உருவாகியுள்ள ஜாவத் புயல் எச்சரிக்கை காரணமா நாகை துறைமுகத்துல இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிச்சு மாவட்ட மீன்வளத்துறை உத்தரவிட்டிருக்கு. இதன் காரணமா நாகை, நாகூர், செருதூர், கல்லார் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு துறைமுகங்கள்ல 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 5000க்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.